ஸ்ரீ அன்னை சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க. இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய், மூணு வாழைக்காவை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், கிராஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு சோம்பு கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். காரத்துக்கு வந்து ரெட் சில்லி மூணு ஸ்பூன், ரெட் சில்லி, குழம்புத்தூள், மஞ்சத்தூள், பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு பெசரி ஊற வச்சிடணும். தேவையான உப்பு போட்டு வச்சுருக்கேன், அதை போட்டு பெசரிடுறேன். பெசரி ஊற வச்சு மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறேன், போட்டு பெசரி வச்சிடுறேன், எல்லாம் பெசரி ஊற வச்சிடுறேன். நல்லா வாழைக்காவை நல்லா பெசரி எடுத்து வச்சுட்டேன், அது நல்லா ஊறட்டும். இந்த பக்கம் கல் போட்டிருக்கேன், போட்டு வறுத்து போட்டுக்கலாம். குழம்பு இப்போ தாளிக்க போகிறேன், குழம்பு தாளிக்கிறத சொல்கிறேன். ஊற்றிக்கிறேன், குழம்புக்கு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெந்தய ஒரு ஸ்பூனு, கடுகு ஒரு ஸ்பூன், எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டேன். இப்போது பூண்டு 10 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 150 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். கருவேப்பிலை போட்டேன், வெங்காயம் நல்லா பொன்னிறத்தில் வதங்கிடுச்சு நல்லா, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மோசமாக இருக்கும். அப்படியே நல்லா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழத்தை போட்டு வதக்கிறேன், 4 தக்காளி, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேனலில் போட்ட குழம்புத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிறேன். வதங்கிடுச்சு நல்லா, இங்கே பாருங்கள் நல்லா சாந்து நல்லா வதங்கிடுச்சு நல்லா. வாசனை இதில் தான் கமக்கமாக நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கிறப்படியே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை ஊற்றிடுறேன், புளி தண்ணி ஊற்றிடுறேன், கரைச்சி எடுத்து வச்சிடுறேன். இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். இந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடுறேன். குழம்பு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன், நல்லா கொதிக்கட்டும், நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. மூடி போட்டு கொதிக்கட்டும் நல்லா, ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார இந்த பக்கம் வாழைக்காவை தோசைக்கல் போட்டிருக்கேன், எண்ணெய் விட்டு பொறிச்சிடுறேன். தோசைக்கல்ல நல்லா நிறைய எண்ணெய் விட்டு அப்படியே வறுக்க வேண்டியதான், நிறைய எண்ணெய் ஊற்றி இப்போ வறுக்கணும். காஞ்சிருச்சு வாழைக்காய் போட்டு, வாழைக்காய் மசாலாலாம் போட்டு ஃப்ரை ஆகுது, ரொம்ப சூப்பராக இருக்கும். திருச்சி ஸ்பெஷல் வாழைக்காய் காரக்குழம்பு, ஃப்ரை காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா. வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எண்ணெயில் போட்டு நல்லா நல்லா ரோஸ்ட் ஆகும், இதில் ரோஸ்ட்லேயே வெந்துடும் நல்லா சூப்பராக, நல்லா இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். என்னுடைய தோழி ரொம்ப நல்லா செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்துக்கிட்டு போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சு வரப்போ போட்டுக்கலாம். வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து குழம்பு கொதிச்சதுமா அதில் போட்டுறவங்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா குழம்பு கொதிச்சிருக்கோம், எடுத்துறேன், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா கம்மக்கம்மா நல்லா இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சு வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லெண்ணெய் இறக்க போகிறப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனோம்னா, தேங்காய் ஊற்றாததால் நல்லெண்ணெய் ஊற்றுனோம்னா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ இந்த பொரித்த வாழைக்காய் துண்டை போட்டுறேன், அப்படியே கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழை கட் பண்ணதை தூவி விட்டுரு குழம்பு, அவ்வளோதான். இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை காரக்குழம்பு திருச்சி ஸ்பெஷல் பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு
நலமாக இருங்க, சாப்பிடுங்க. வாழைக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதான். நம்ம தப்பாக எடுத்துக்கிட்டு அதை வாயுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கோம். அது மாதிரி இல்லாமல் வாழைக்காய் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஃப்ரையையும் தனியாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க நல்லாயிருக்கும், குழம்பு நல்லாயிருக்கும். இன்னும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த பக்கம், இதையும் தூக்கி போட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குது குழம்பு. சரி, அன்னை சமையல் குறிப்பு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர்